ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப்பை அழுத்தவும் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆளை ப்ரெஸ் செய்யவும் தலைக்காவேரி ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அனைத்து நதிகளின் கரைகளிலும் ஆடி ஒன்று பதினெட்டு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் பூஜைகள் செய்வதும் சிறப்பானதாகும் நதிகளில் மிகவும் சிறப்புமிக்கது காவிரி கர்நாடக மாநிலம் குடகுமலையில் தலைக்காவிரியாக உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் பூம்புகாரில் கடலில் கலக்கிறது இந்த இரண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட இடங்களில் தாண்டும் அளவிற்கு குறுகியும் அகண்ட காவிரியாகவும் பல இடங்களில் நீர்வீழ்ச்சியாகவும் எண்ணற்ற கோவில்களை தன்னகத்தே கொண்டும் மிகவும் அழகாக விளங்குகிறது காவிரி இத்தகைய பெருமை மிகு காவிரி நதியினைப் பற்றியும் அதன் கரைகளில் அமைந்திருக்கும் சில திருக்கோவில்களைப் பற்றியும் மேலும் பல விவரங்களையும் ஆடி மாதம் முதல் தேதியில் ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி வரை வரும் பதிவுகளில் நாம் காணலாம் காவிரி நதி மட்டுமல்ல நமது நீர் தேவைகளையும் உணவு தேவைகளையும் தீர்த்து வைக்கும் தெய்வம் இன்று நாங்கள் தலைக்காவிரியில் உள்ள தெய்வங்களை தரிசனம் செய்தோம் காலை எட்டு மணிக்கு கோவிலுக்கு சென்று விட்டோம் இப்போது நாம் தலைக்காவிரியில் அமைந்திருக்கும் திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் குடகு மலையில் இந்த இடம் அமைந்துள்ளது இங்குதான் காவிரி நதி உற்பத்தி ஆகிறது நாங்கள் சென்றபோது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது குளிர்ந்த காற்றுடன் மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருந்தது மிகவும் அழகான காட்சியாகும் காவிரி நதி ஒரு சிறிய தொட்டி போன்ற இடத்தில் இருந்துதான் உற்பத்தி ஆகிறது அந்த சிறிய தொட்டிக்கு சுற்றிலும் வெள்ளிக்காப்பு சாற்றியிருக்கிறார்கள் அருகில் ஒரு சிறிய பீடத்தில் காவிரி அன்னை இருக்கிறார் இங்கு பூஜை நைவேத்தியம் வழிபாடு அனைத்தும் இந்த சிறிய தொட்டியில் ஊறிக்கொண்டிருக்கும் தண்ணீருக்குத்தான் இதில் இருந்துதான் பூஜை முடிந்ததும் நமக்கு பிரசாதமாக தண்ணீரை சொம்பில் எடுத்து கொடுக்கிறார்கள் அந்த சிறிய தொட்டிக்கு முன்னால் ஒரு குளம் போன்ற அமைப்பு உள்ளது சிறிய தொட்டியில் ஊறிவரும் காவேரி இந்த பெரிய குளத்தில் தேங்குகிறது அங்கிருந்து அருகில் நந்தியின் முகத்தின் வழியாக காவிரி நதி வேகமாக வெளியில் பாய்ந்து வருகிறது இந்த இடத்திற்கும் மேல் சில படிகள் கடந்து சென்றால் ஒரு விநாயகர் சன்னதியும் சிவன் சன்னதியும் உள்ளது இங்குள்ள சிவன் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க வடிவில் பெரிய திருவுருவமாக காட்சி தருகிறார் இங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் காலை எட்டு மணிக்கு முதல் பூஜை செய்கிறார்கள் அங்கிருக்கும் பெரிய குளத்தில் பக்தர்களாகிய நாம் அனைவரும் இறங்கி குளிக்கலாம் ஆனால் தற்சமயம் குளிப்பதற்கு தடை செய்திருக்கிறார்கள் காவிரி உற்பத்தியாகும் சிறிய தொட்டி மற்றும் அருகில் இருக்கும் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து தருகிறார்கள் அதை நாம் தலையில் தெளித்து கொள்ளலாம் நாங்கள் அங்கு காவிரி தாய்க்கு ஒரு சிறிய பூஜை செய்துவிட்டு முறைப்படி தரிசனம் செய்தோம் நாம் வீட்டிற்கு எடுத்து வர நிறைய தீர்த்தம் தேவைப்பட்டால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஐந்து லிட்டர் கேன்களில் நமக்கு பிடித்து தருகிறார்கள் அகத்தியரின் மனைவியாகிய லோபமுத்ரா தேவியின் ஒரு பாகம் காவிரியாகவும் மற்றொரு பாகம் தாமிரபரணி நதியாகவும் மாறியதாக வரலாறு கூறுகிறது இனி வரும் பதிவுகளில் பல விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆடி பதினெட்டு தமிழகத்தில் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள் அன்று காவிரி கரையின் ஓரங்கள் விழா கோலம் பூண்டியிருக்கும் ஆங்காங்கு இருக்கும் பதினெட்டு படிகளும் நிறைந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் நம்மை வாழ வைக்கும் அன்னையாகிய காவேரியைப் காவேரியை பற்றி இனி வரும் பதிவுகளில் காணலாம் இத்திருத்தலம் காலை எட்டு மணியிலிருந்து தொடர்ந்து மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் கர்நாடக மாநிலம் குடகுமலையில் இந்த ஆலயம் உள்ளது இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்